வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் பொதுவாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சந்தேகம் என்னென்னா, எங்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லை, ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக அந்த சுரேஷ் அகாடமி புக்ஸ், அதுக்கப்புறம் இந்த ரேஸ் இன்ஸ்டிடியூஷன் போடுற புக்ஸ், அதுக்கப்புறம் அதியமான் புக்ஸ், இதெல்லாம் வாங்கி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் ரொம்ப நாளாகவே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக இதில் எந்த புத்தகத்தையுமே நான் வாங்கி படித்ததில்லை, இதில் எந்த புத்தகத்தையும் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த புத்தகத்தை வச்சு படிக்கலாமா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு வந்து ஒரு தெளிவான ஐடியா இல்லை. பட் ஒரே ஒரு விஷயத்தை என்னால் தெளிவாக சொல்ல முடியும், அது என்னென்னா, ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அப்படியே அந்த புத்தகங்கள்லையும் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற எதுவுமே மிஸ் ஆகிருக்கக்கூடாது, ஒரு லைன் கூட மிஸ் ஆகிருக்கக்கூடாது. அதே மாதிரியே பிக்சர்ஸ் இருக்கும்ல, இமேஜஸ், அதுவும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இப்போ சயின்ஸ் புத்தகத்துலலாம் பார்த்தீங்கன்னா செயல்பாடுன்னு சொல்லி கொடுத்துருப்பான், பாக்ஸ்குள்ளே செயல்பாடு ஒன்று, செயல்பாடு ரெண்டு அப்படின்ட்டு. இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் இருக்கும், அதுவும் மிஸ் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது எதுவுமே மிஸ் ஆகாமல் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அந்த புத்தகங்களை வாங்கி படிக்கலாம். ஸோ பிக்சர்ஸ் கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம், சரியா, 11th வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம். இதில் கடைசியாக ஒரு யூனிட் இருக்கும், தமிழக அரசியல் சிந்தனைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. பாரதியார் வந்து எந்தெந்த பத்திரிகையில் வேலை பார்த்தாரு அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற பத்திரிகையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்தியாங்கிற பத்திரிகையில் வந்து பாரதியார் வந்து ஆசிரியராக இருப்பார், எடிட்டராக இருப்பார், அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு வார இதழ், இந்தியாங்கிற அந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா வார இதழ், வீக்லி மேகசின். ஆக்சுவலாக இந்த செய்தித்தாளை பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரியே அரசியல்வாதிகளெல்லாம் இந்த பொம்மை மாதிரிலாம் போட்டு, என்ன சொல்கிறது, இந்த கார்ட்டூன் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ கூட இந்த எலெக்ஷன் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுல, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து இந்த மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன பொம்மை மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அரசியல் கேலி சித்திரத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினது எந்த பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற இந்த பத்திரிகை தான், ரைட்டா. இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா வீக்லி மேகசின், வீக்லி ஒன்ஸ் தான் வரும், சனிக்கிழமை மட்டும்தான் வரும், ரைட்டா. சரி, ஓகே. இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸில் இந்த சனிக்கிழமை மட்டும்தான் வரும்னு சொன்னல, இதை தவிர மற்ற எல்லாமே வந்து இந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருப்பான். ஒரு இதழாசிரியராக பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கும், இதிலேயே கொடுத்துருப்பான். இந்த சிகப்பு கலர் தாளில் வந்து பிரிண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட முதல் நாளிதழ் அப்படிங்கிறதெல்லாம் இதிலேயே கொடுத்துருப்பான். ஆனால் இந்த சனிக்கிழமை தான் வருங்கிறது வந்து இந்த பேராகிராஃப்லலாம் இருக்காது. அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் தான் இருக்கும், சரியா. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா சனிக்கிழமை தோறும் வெளியாகும் அப்படின்னு கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு டீப்பாலாம் போயிட்டு கொஷின் கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் குரூப் ஒன் மாதிரியான எக்ஸாமில் மட்டும்தான் கேட்பாங்க. எதுக்காக கேட்பாங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி ஒரு சில கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வேணால் இதெல்லாம் கேட்கலாம். பட் இதை வந்து நம்ம படிக்கும்போது பார்த்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன், இந்த இமேஜை பார்த்துக்கிறோன்னு வச்சுப்போம், இந்தியா சனிக்கிழமை தூரம் வெளியாகும் அப்படின்னு இதை பார்த்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், பாரதியார் பதிப்பாசிரியராக பணியாற்றிய இந்தியா என்பது அப்படின்னு கொடுத்துட்டு நாளிதழ், வார இதழ், மாத இதழ், பருவ இதழ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆக்சுவலாக இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், கண்டிப்பாக நாளிதழா வார இதழா அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த இமேஜை வந்து நம்ம ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை தோறும் வெளியாகும், ஏதோ ஒரு டேட்டில் தான் வெளியாகணும்னு அதில் போட்டுருந்துச்சு. சனிக்கிழமைங்கிறது நமக்கு ஞாபகம் வரலனா கூட ஏதோ ஒரு டேட்டில் வரும் தானே போட்டிருந்துச்சு, அப்போ வாரத்தில் ஏதோ ஒரு டேட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வார இதழ் தான் அப்படிங்கிற மாதிரி நாம் கொஞ்சம் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் இமேஜஸும் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரியே சயின்ஸில் வந்து இந்த செயல்பாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் நம்ம படித்தோன்னா ஓரளவுக்கு நம்மளால் பேசிக்ஸை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சயின்ஸ்லாம் உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சால் தான் 9th, 10th, 11th, 12th படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது எல்லாமே இருக்கணும். அண்ட் அதே மாதிரியே சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் சில லைன்ஸை விட்டுருவாங்க, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. நான் புக் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள சொல்கிறேன், இப்போ புக்கு போடுறாங்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் சில லைன்ஸ்லாம் விட்டுருவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியாது. பட் கொஷின் எடுக்க போகிறாங்கள அவங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தோணலாம். அப்போ இவங்க விட்டுருக்க லைனை வந்து அவங்க கொஷினாக கூட எடுத்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் வாங்க போகிற புத்தகத்தில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அப்படியே இருக்குதா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க.
எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா வேறு வழியே இல்லை, ஆல்ரெடி யாராவது அந்த புத்தகத்தை வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள். இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது அந்த மாதிரியான புத்தகங்களை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த புத்தகங்களை பற்றி தெளிவாக எனக்கு எதுவும் தெரியாது, அதனால தான் உறுதியாக என்னால் எதுவும் சொல்ல முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் பெஸ்ட், நான் ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் படித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும். இப்போ இந்தியன் பாலிட்டிக் லட்சுமிகாந்த் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரியான புத்தகங்கள் தான் படித்தேன். மற்றபடி இந்த இன்ஸ்டிடியூஷன் பப்ளிஷ் பண்ணுற புத்தகங்கள்லாம் நான் படித்ததில்லை. ஸோ அதனால் எனக்கு எதுவும் தெளிவாக தெரியலை. பட் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் பப்ளிஷ் பண்ணுற புத்தகங்களே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு ஸ்கூல் புக்ஸோட PDF காப்பி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. படிக்கும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி படிங்க, ரைட்டா? ஏன்னா இந்த புத்தகத்தில் இல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது ஸ்கூல் புக்ஸில் இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, புத்தகம் கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் படிக்காமல் இருந்துடக்கூடாது. புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்களை கடத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அதை சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.